ஓவியா 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 எங்கே பார்த்தாலும் ஓவியா, எதை பற்றி பேசினாலும் ஓவியா அப்படின்ற அளவுக்கு தமிழ்நாட்டில் சமீப காலமாக நிறையா விஷயங்கள் அதிரடியாக நடந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் கமலஹாசன் அதிரடியான ட்விட்டுகளை அரசியலை பற்றி தட்டிகிட்ருக்காரு, இன்னொரு பக்கம் இவர் தொகுத்து வழங்குகிற பிக்பாஸ் நிகழ்ச்சி பயங்கரமாக பேசப்பட்டுருக்கு. பிக்பாஸ் நிகழ்ச்சி கமலஹாசனுக்கு பேரை வாங்கி தருதோ இல்லையோ, நடிகை ஓவியாவுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துருக்கு. பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துட்டுருக்கிற ஓவியா மாதிரி இருக்க தான் ஆசை, ஆனால் நிஜ வாழ்க்கையில் அவங்களால அப்படி இருக்க முடியல. ஓவியா மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கணும் அப்படின்னு அவங்களோட மனசில் ஒரு எண்ணம் இருக்கிறதுனால ஓவியாவை எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு. அது எல்லை இல்லாத அன்பாக மாறி இருக்கு, அது வேறு லெவலுக்கு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஓவியாவை பார்த்து பலரும் பொறாமையும் படுறாங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே ஓவியாவை நுழைய விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க ஓவியாவோட தீவிர ரசிகர்கள். சூர்யா நடிக்கிற தானா சேர்ந்த கூட்டம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாச்சு. சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் நடிக்கிற பொதுவாக என் மனசு தங்கம் படத்தோட ட்ரெய்லர் வெளியாச்சு. இந்த ரெண்டு படங்களோட டைட்டிலுமே ஓவியாவுக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்கிறதுனால அந்த படத்தோட போஸ்டர்களில் ஓவியாவை இடம்பெற செஞ்சு அசத்தியிருக்காங்க ஓவியா ரசிகர்கள். சூர்யாவும் உதயநிதி ஸ்டாலினும் எவ்வளோ யோசிச்சு இந்த டைட்டில் வச்சாங்களோ தெரியல, ஆனால் அதை ஒரே நிமிஷத்தில் தட்டிட்டு போயிட்டாங்க ஓவியா. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நெட் ரிவ்யூ ஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.